போயிட்டு அப்ப எவனோ ஒருத்தன் டவுனுக்குள்ள சும்மா கெத்தா வந்துகிட்டு இருக்கான் ஆளையும் கெட்டப்பையும் பார்த்தா கொஞ்சம் கோக்கமாக்கான ஆளு மாதிரி தான் இருக்கு முதுகுல பார்த்தா எலும்பு கூடுக்கு மீச வச்ச மாதிரியே ஒரு லோகோ அவனை பார்த்தவன ஒரு வயசான ஒரு ஆலோ யங் மேன் உன்ன பார்த்தா புதுசா கே அரபாஸ்டாக்கு புதுசா இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆனியா பாரு அவன் கண்டுக்கிற மாதிரி இல்ல பண்ணே ஒரு கோல்டன் ஆப்பிள் நீட்டி இத வாங்கிறியா இது ஆன்ஷியன் காலத்துல உள்ளது அப்படி அப்படினு பயங்கரமா அந்த கோல்டன் ஆப்பிளை பத்தி சொல்லிட்டு இருப்பான் என்னன்னா இது ஒரு மேஜிக் கோல்ட் ஆப்பிளாமா இத ஒரு கடி கடிச்சா போதும் ஆயிரம் வருஷத்துக்கு உயிரோட வாழலாமா அப்படினா அந்த கடக்காரனே சாப்பிட்டுக்கலாமே ஏன் சாப்பிடல சரி

உங்க கண்ணெல்லாம் நம்ப ஷார்ப்பா இருக்கு இந்த பிரைஸுக்கு நான் யாருக்கும் தரமாட்டேன் ஆனா உங்களுக்கு ஆண்டி தர்றேன் ஆயிரம் பெரிஸ் கொடுத்து வாங்கிட்டு போங்க மானா உடனே சூப்பர்னு ஜாலியா ஆட்டம் போட்டுட்டே வாங்க போவானுங்க நமி பின்னாடி வந்து மண்டையிலே ஒரே போடு என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க முட்டா பயிலா என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களான்னு கத்திட்டு இருப்பான் அப்ப அங்க ஜோரோ ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணிட்டு காட்டுவான் பார்த்தா அங்க ஒருத்தன் சீரியஸா உட்காந்து நார்மல் ஆப்பிளுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருப்பான் அதை காமிச்சும் கூட இவனுக்கு திருந்தல அங்க போவனு நமி விடாம தர தர தரனு எழுத்துட்டு போவா இந்த உசோப்பு நான் ஒரே ஒரு கடி மட்டும் கடிச்சுக்கிறேன் வெறும் ஆயிரம் பெரிஸ் தானே ஒரு ஆயிரம் வருஷமாச்சு வாழணும் என் டைமை வேஸ்ட் பண்ணாத நீ போய் லூபிய தேடு நான் எப்படியாச்சும் அதை வாங்கி சாப்பிட்டுறேன் அவ பச்ச பச்சையா திட்டுவா தோட்டப்பா கட்டையிலே அடிப்பேன் நம்ம ஷாப்பிங் பண்ண வேண்டியதெல்லாம் முடிஞ்சு போச்சு லூபிய கண்டுபிடிச்சோம்னா அடுத்த டவுன்ல தான் நம்ம ஸ்டாப்பிங் ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு தர தர தரான்னு எழுத்துக்கிட்டே போவா தோர முழிப்பா லூஃபி எங்க போயிருக்கானே தெரியல அவனை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சைல யாரும் லூஃபிங்கிற பேரை சொல்லதான் கேப்பாங்க யாருன்னு பார்த்தா முதுகுல எலும்பு கூடு டேட்டோ போட்டுருந்தானே அவன் தான் அவன் லூபிய பத்தி ஒரு கடக்கார கிட்ட விசாரிச்சு பாப்பான் அவனுக்கு தெரியலான்னு இருவான் ஆனா அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்காம அவருக்கு நிறைய பேர்த்த தெரியும் அவர்கிட்ட போய் வேணா கேட்டு பாருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவான்

அதனால எப்பவுமே தயாரா மாதிரி சொல்லுவானா இது எல்லாத்தையும் கேட்டவன இவங்க எல்லாத்துக்கும் ஆடி போயிரும் ஆஹா இவன் லோக்டவுன்ல இருந்த நேவி கேப்டன் ஆச்சே நம்மள தாண்டா தேடி ஓடி வந்திருக்கான் இவன் தேர்ற வேகத்தை பார்த்தா சீக்கிரமாவே அந்த கிருக்கு போயில புடிச்சிருவாங்க போலயே இப்ப அந்த முட்டா பையன் எங்க இருக்கான்னு தெரியேன்னு புலம்புவாங்க நம்ம லூபி குச்சிய ஊனிக்கிட்டு ஐயோ பசிக்கிறா ஏதாச்சும் குடுங்கடா என்னால முடியலையேன்னு புலம்புவான் ஒரு கிருக்கு பையன் இருந்து சாப்பாடு வாங்கினால அந்த சாப்பாடு ஒரு வாய்க்கு கூட தாங்கல இப்ப நாக்கு வேற தள்ளுதே இப்படியே போனா நாக்கு விட்டாயிருவான் போலயே எங்கடா டவுன் அதுல எங்கடா சாப்பாடு இருக்கு அப்படின்னு வெயில கேராய் நிக்கும் போது கண்ணுக்கு தூரத்துல சாப்பாடெல்லாம் நிறைய கூச்சு வச்ச மாதிரி இருக்கும் அட இந்த மாதிரி பாலைவானத்துல எல்லாம் மாட்டிட்டோம்னா இப்படித்தான் கற்பனையா நிறைய விஷயங்கள் தெரியுமாமா பட் அண்ணே லூபி ஐ சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு சும்மா பிச்சுட்டு ஓடுவான் அப்படியே கட் பண்ணி ஸ்பைஸ் பீன் சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் காட்டுறாங்க அங்க பார்த்தா ஏகப்பட்ட கூட்டம் வெளியில இருந்த மக்கள் எல்லாம் பாத்துட்டு என்னாச்சு என்ன மேட்டர் உடனே அந்த ரெஸ்டாரண்ட்ல திடீர்னு ஒருத்தன் செத்து போயிட்டானாமா அதுவும் ஓனர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அது வேற யாரும் இல்ல லூபியை தேடிட்டு ஒருத்தன் வந்தா அல்ல அவன் தான் அவன் கிட்ட பேசினப்போ அவன் ஒரு டிராவலர்னு தெரிய போதச்சு அப்படின்னா ஒரு வேலை இந்த டெசர்ட்ல அவன் டிராவல் பண்ணி வரும்போது டெசர்ட் ஸ்ட்ராபெரி ஏதாச்சும் சாப்பிட்டுருப்பான் அதுல தான் அதிக பாய்சன் கொண்ட ஸ்பைடர் ஒன்று இருக்குமா பார்க்க அப்படியே சிவப்பு ஸ்ட்ராபெரி மாதிரியே தான் இருக்கும் அது ஆக்சிடென்டா ஒன்னு தின்னுட்டா போதும் அப்படியே பாடி ஃப்ரீஸ் ஆகி அங்கேயே விழுந்து பாடி பூரா விஷம் பரவி சில மணி நேரத்திலேயே செத்து போயிருவாங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது போது அவன் அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க சுத்தி பார்த்தா ஏகப்பட்ட பிளேட்டு சாப்பாட சும்மா பொழந்து கட்டியிருக்கான் போல நம்ம பயிலுக்கு மேல திங்கிறானே யாரும் அவன் பக்கத்துல போகாதீங்கன்னு அப்படியே பீதியில நிப்பாங்க அப்படியே சோத்துல மூஞ்ச வச்ச மாதிரியே பேன் கிடப்பான் இந்த டெசர்ட்ல எது உங்களை கொல்லும் கொல்லாதுன்னு சொல்லவே முடியாது குறைய முடியாது சாப்பிடும் போதே செத்து போயிட்டான் ஐயோ பாவம் இவனை பார்க்கும் போதா தெரியுது அந்த டெசர்ட் ஸ்ட்ராபெரி பாய்சன் எவ்வளவு பவர்ஃபுல் சரி விடுங்கப்பா எதையாச்சும் பண்ணி சட்டு போட்டு அடக்கம் பண்ணுவோம் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்களா அந்த டைம் பொசுக்கு நிந்திருப்பான் அவளாதான் சுத்தி இருக்கவங்க அத்தனை பேருமே பாத்துட்டு மிரண்டுருவாங்க ஐயோ மறுபடியும் உயிரோட வந்துட்டான் அவ அப்படியே குறு 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 சுத்தி முத்தி லுக்கு விடுவானா அப்ப ஒரு பொண்ணு என்னப்பா நீ ஓகே வாங்கி வந்து கேட்டா அவ பாவடைய வச்சே மூஞ்ச துறைக்க ஆரம்பிச்சிருவான் பண்ணி அவன் வீதியில ஓடிடுவா அவன் கேஷுவலா சாரிங்க கொஞ்ச நேரம் தூங்கிட்டான் பானா எல்லாம் தொண்டை இழிய கத்துவாங்க பின்ன பேசிட்டு போது தூங்குவாங்க ஓகே சட்டனா விழுந்து எவனாச்சும் தூங்குவானா அதுவும் சாப்பிட்டு இருக்கும் போது அதனால என்ன ஏதாச்சும் பஞ்சாயத்தான் கேட்டா ஒரு பஞ்சாயத்து இல்ல உன்ன நினைச்சு நாங்க தாண்டா கவலைப்பட்டோன்னு கத்துக்கத்துன்னு கத்துவானுங்க ஆனா அவன் என்னப்பா இந்த ரெஸ்டாரண்ட்ல காமெடி எல்லாம் பண்றாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் பண்றீங்களான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ நல்லா கீழ அது போதும் நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியும் பொத்துன்னு விழுவான் என்னடா மறுபடியும் தூங்குறியான்னு எல்லாம் கத்துவானுங்க பார்த்தா கொரட்ட உற சவுண்ட் கேட்கும் இவன் சாகலாம் இல்லப்பா உயிரோட தான் இருக்கான்னு அப்படியே கூட்டம் களைஞ்சு போகும் அந்த வழியா தான் ஸ்மோக்கர் கிராஸ் பண்ணி வருவான் என்ன ஒரே கூட்டமா வந்துட்டு போறாங்க ஏதோ சரியில்லையா

இருக்கே டவுட் ஒன்னே அவன் கிட்ட இப்படி ஒரு பேமஸ் ஆன பைரட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில என்னடா வேலைன்னு கேப்பான் ஒன்னே அவன் கேஷுவலா திரும்பி என்னோட சின்ன தம்பிய தேடி வந்தான் அதாவது லூஃபி இவனோட தம்பி ஆமா அப்ப அந்த டவுன காட்டுறாங்க ஒரு எங்கடா இருக்குன்னு கத்துற சவுண்டு லூஃபி தொண்ட வெளியே வலிய விடு வலிய விடு வலிய பிச்சுக்கிட்டு ஓடி வருவான் ஏன் ஒரு வழியா டவுனுக்குள்ள வந்துட்டான் இதுல காமெடி என்னன்னா இவன் சாப்பிடுறதுக்கு கரெக்டா அந்த ஸ்மோக்கரும் அவங்க அண்ணன் ஏசும் இருக்கிற அதே ரெஸ்டாரண்ட் நோக்கி தான் ஓடுவான் இங்க இவனுங்க வேற மாத்தி மாத்தி டெரரா லுக் விட்டு இருப்பானுங்களா ஏசு ஸ்மோக்கர்ட்டு நோக்கு என்கிட்ட இருந்து இன்னமேன் வேணும்னு கேப்பான் நீதான்

நோட்டீஸ் பண்ணாத அந்த டைம்ல நம்மளால சும்மா ராக்கெட் வேகத்துல பிச்சுக்கிட்டு வந்து மோக்கரோட முதுகுல ஒரே இடி அப்படியே பேன்னு போவான் அவனை தூக்கிட்டு போனா கூட பரவாயில்லையே அவங்க அண்ணன் ஏசையும் சேர்த்து வச்சு அடிச்சு தூக்கிட்டு போவான் நம்ம பயலோட அட்டுவலியா இருக்கே அதுக்கு லிமிட்டே இல்ல சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஐயோ இப்படி பண்ணிட்டானேன்னு வாயை பாந்துட்டு பாப்பாங்க என்ன அவன் ஒரு ஒயிட் பியர்டோட பயிரட்டு இன்னொருத்தன் பெரிய நேவி கேப்டன் அவங்கள அடிச்சுட்டோன்னு கூட இவன் தெரியாம ஐய சோறு கிடைக்க போகுது சோறு கிடைக்க போகுது நான் சாப்பிட போறேன் எனக்கு பசிக்குது சோறு 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 சோறுன்னு கத்திட்டு கிடப்பான் அந்த கடை ஓனர் யாரா நீ ரெண்டு பேர்த்த அசால்ட்டா காலி பண்ணிட்டு

ஆகாது அதனால அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இப்போதைக்கு அவனால முடிஞ்சது ஓடுறது மட்டும்தான் தான் அதை மட்டும் பண்ணுவான்ட்டு அவன் பாட்டு ஓடுவான் அப்ப அந்த டைம் ஸ்மோக்கர் டஷிக்கின்னு சொல்லி கூப்பிடுவான் அவ உன்ன என்ன கேப்டன் உங்களுக்கு டவல் வேணுமா இந்த டவுன்ல எல்லா டவலுமே ஹாட்டா ஸ்வீட்டா சூப்பரா இருக்கு வேணுமா நீ செப்பல் செப்பிச்சு அடிப்பேன் அந்த ஓடி வர்றான் பாரு துப்பி மண்டையா அவனை புடிம்பான் எது இவனானு போய் உடனே அட்டாக் பண்ண போவா நம்மளுக்கு தான் பேரே குரங்காச்சே அப்படியே பில்டிங் மேல ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி எஸ்கேப் உடனே ஸ்மோக்கர் புகையா மாதிரி அப்படியே வெறி விரட்டுவான் ஓடிக்கிட்டே டஷிக்கிட்டே வேற நாளுங்க எல்லாத்தையுமே இந்த டவுன்ல இன்ச்சு பை இன்ச்சு ஸ்டா ஹேட் எங்க இருக்கானு தேட சொல்லுங்க அவன இந்த டைம் நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுன்னு அவன ஓகே சார்னு சொல்லி அவங்க தேட போயிருவா சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஆஹா பவர் இருக்க மனுஷங்க எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களே இங்க டஷிக்கு போகும்போது ஸ்டா ஹேட்டோட குரூ இங்க வந்து இருக்காங்கன்னா அப்ப அந்த ரொரோனோவா ஜோரோவும் இங்கதானே தானே இருப்பான் அவனை விடமாட்டேன்னு வெறியோட போவான் இங்க நம்ம பையன் சிக்கவே மாட்டேன்னு வெறியோட ஓடுவான் அப்படி ஓடிட்டு இருக்க அவனை திடீர்னு புகைய வச்சு புடிய போவானா ஆஹா என்னென்னமோ பண்றானேன்னு லூஃபி இன்னும் வேகத்தை அதிகம் பண்ணுவான் அப்படி என்னதான் வேகத்தை அதிகம் பண்ணாலும் அந்த புகை பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு அப்ப ஸ்மோக்கரு எதுக்காண்டி

மாபியோட அண்ணன் ஏசு உள்ள என்ட்ரி கொடுத்து அவனோட நெருப்ப யூஸ் பண்ணி ஸ்மோக்கருக்கு என்கவுண்டர் அட்டாக் பண்ணுவான் அப்படியே அந்த எட்டமே தீ பொறியாவும் நம்மளுக்கு அத்தனை பேரும் பாத்துட்டு மிரண்டுவாங்க அட்டே கப்பா இன்னாம அட்டாக் ஏன் ஒன் செகண்ட் லூஃபியே மிரண்டு போய் பாப்பான் ஸ்மோக்கர் பாத்துட்டு மறுபடியும் வந்துட்டியாமா ஏசு ஒன்னு மிரட்டுவான் ஒழுங்கா போயிருன்னு அதுவும் நெருப்போட அவன் நிக்கிற போச பாக்கணுமே வேற லெவல்ல இருக்கும் ஏசு என்ன சொல்லுவான் நான் நெருப்பு நீ போக ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சோம்னா இதுக்கு கண்டிப்பா முடிவே இல்ல அதனால பேசாம போயிருமா இவனுக்கும் டெவில் ஃப்ரூட் பவர் இருக்கான்னு சோரோ எல்லாம் மிரண்டுவான் சரி இப்ப டெவில் ஃப்ரூட் பவர் இருக்கு இவன் எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் இவன்